ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சைனாவின் அதிபர் ஜின்பிங் பதவி விலக சொல்லி சைனாவில் போராட்டங்கள் வலுத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட இரத்த கரை கொண்ட சுத்தியல் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் வலுத்துள்ள ஒரு பெரிய போட்டி. சைனாவின் ஸ்பை கப்பல் மீண்டும் இந்திய கடலில் இறங்க திட்டங்கள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. கத்தார் மீண்டும் மீண்டும் இந்தியாவை சீண்ட ஆரம்பித்துள்ளது. இந்தியாவின் 8 கப்பல் மாலுமிகளை எந்த காரணமும் இல்லாமல் 4வது மாதமாக கைது செய்து வைத்திருப்பது பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. நமது கப்பற்படையின் புதிய ஸ்பை கப்பல் இன்று கடலில் இறங்கியுள்ளது. எல்லாமே சூப்பர் ஹாட் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் பார்க்க. சைனாவின் ஃபேக் லாக்டவுன் பற்றி ஒரு வீடியோ நம்ம பதிவு செஞ்சிருந்தப்ப, அங்கே இப்படித்தான் நடக்கும், சைனாவின் நிலை இங்கே தான் வந்து முடியும்னு சொன்னப்ப அதிகமான மக்களும் நம்பவே இல்லை. Life is only once. You should live to see it. நான் இப்போ சொல்கிறேன், புரியுதா? சைனா அதிபர் ஜின்பிங் உடனடியாக பதவி விலக வேண்டும். ஜின்பிங் மற்றும் அவரது அரசால் தான் சைனாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவரது ஜீரோ கோவிட் பாலிசி சைனாவில் உணவு பஞ்சத்தையும் மக்களுக்கு வேலை இல்லாத சூழலையும் உருவாக்கியதாக சொல்லி ஷாங்காய் மற்றும் சைனாவின் மற்ற பல நகரங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டங்களில் இறங்கிய காட்சிகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. சைனாவில் நடக்கும் போராட்டங்கள் உலகம் முழுவதுமாக வைரலாக ஆரம்பித்து விட்டது. வீடியோ காட்சிகள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. ஒரு சில நாட்களாக நடந்து வரும் போராட்டம் நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் இன்று அதிகாலையில் ஒரு சில மாணவர்களையும் பொதுமக்களையும் கொலை செய்யும் அளவுக்கு வலுத்துள்ளது. சைனாவில் நடக்கும் போராட்டங்கள் மற்றும் உள்நாட்டு குழப்பங்கள் பொதுவாக வெளிவருவது என்பது மிகவும் அரிதான ஆச்சரியமான ஒரு விஷயம். போராட்டங்கள் அவ்வளவு வெளிப்படையாக நடப்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படி நடந்த ஒரு அரிய போராட்டத்தில், அப்படி நடந்த ஒரு பெரிய எதிர்ப்பில், சைனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜீரோ கோவிட் கொள்கைக்கு எதிராக நூற்றுக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் தெருக்களில் அணிதிரண்டுள்ளார்கள். இந்த போராட்டத்திற்கான இன்னொரு முக்கியமான காரணம், மேற்கு ஜின்ஜியாங் பிராந்தியத்தில் 10 உயிர்களை கொன்ற கொடூரமான ஒரு தீ விபத்து. சைனா அரசு மீதான கோபத்தால் இந்த போராட்டம் தூண்டப்பட்டுள்ளது. ஷாங்காய் மற்றும் சைனா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் நடந்த 2 நாட்களாக போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் நடப்பது தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளது. அந்த வீடியோக்களில் ஜின்பிங் பதவி விலக வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி பதவி விலக வேண்டும் என்று மொத்த மக்கள் கூட்டமும் முழக்கமிட்ட ஆதாரங்கள், ஆக்ரோஷமான பேச்சுக்கள் தற்போது வெளிவந்துள்ளது. முக்கியமாக இந்த போராட்டம் சைனாவில் நடக்கக்கூடிய லாக்டவுனுக்கு எதிராக நடக்கிறது. ஜின்ஜியாங்கை உடனடியாக திறக்க வேண்டும், சைனாவை உடனடியாக திறக்க வேண்டும், கொரோனா நோய்க்கான PCR டெஸ்ட் எடுக்கப்படக்கூடாது, மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கங்கள் மக்களால் கூச்சலிடப்படுகிறது. ஒரு சில போலீஸ் மற்றும் பேண்டமிக் ப்ரிவென்ஷன்ஸ் வாலண்டியர்ஸ் போன்றவர்களை மக்கள் தாக்கும் சூழ்நிலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது சமீபமாக கடந்த வியாழக்கிழமை நடந்த தீ விபத்தில் 10 பேர் மரணம், 9 பேருக்கு காயம். சைனா பொதுமக்களின் கோபத்திற்கான மிக முக்கிய காரணம் இந்த தீ விபத்து என்று சொல்லப்பட்டாலும், சைனாவில் இருந்து வரும் லாக்டவுன் மற்றும் ஊரடங்கு காரணத்தால் தீயணைப்புத்துறை சரியான நேரத்தில் அங்கு வர முடியவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முடியவில்லை. தீப்பற்றி எரிய ஆரம்பித்த பிறகும் கூட லாக்டவுன் என்ற பெயரில் மக்களை அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கவில்லை, அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற அனுமதிக்கவில்லை. தீயணைப்புத்துறை வந்து சேர பல மணி நேரம் எடுத்த காரணத்தால் பல 100 மக்கள் ஆபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அரசுக்கு எதிராக சாலையில் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுக்க போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி மக்களை தாக்கியதாக ஆதாரங்கள் சைனாவில் வெளிவர ஆரம்பித்துள்ளது. ஆயிரக்கணக்கான போலீஸ் மக்களை கட்டுப்படுத்த சாலையில் இறக்கப்பட்டுள்ளார்கள். இன்று விடியற்காலையில் 1 மணி அளவில் பல 100க்கும் அதிகமான மேற்பட்ட மாணவர்கள் சைனாவின் பல நகரங்களில் ஜின்பிங் உடனடியாக அரசை விட்டு வெளியேற வேண்டும் என்று எதிர்ப்பு கோஷத்தை தொடங்கியுள்ளார்கள். இன்னும் கூட இந்த போராட்டங்களை மறைக்க ஜின்பிங் அரசு உடனடியான ஏற்பாடுகளை செய்கிறது. இந்த போராட்ட காட்சிகள் ஆரம்பத்தில் சைனீஸ் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. உடனடியாக சைனா அரசால் அவை அனைத்துமே நீக்கப்பட்டது. இதுதான் சைனாவின் நிலை. சைனாவில் நடக்கும் எல்லா விஷயங்களும் இப்படித்தான் மறைக்கப்படுகிறது. சைனாவில் இல்லாத விஷயங்கள் கூட இருப்பதாக இப்படித்தான் சித்தரிக்கப்படுகிறது. சீன அதிகாரிகளால் மக்கள் எதிர்ப்பை அடக்க சமூக ஊடகங்கள் முடக்கப்பட்டுள்ளது. ஜின்ஜியாங் பகுதியில் போராட்டங்கள் அதிகமாகிவிட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நான் எனக்கு என்ன புரியுதுன்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சைனாவில் போராட்டங்கள் ஒரு அரிதான விஷயம் என்று சொல்லப்படுவதெல்லாம் சுத்த அர்த்தமற்ற விஷயம், எல்லாமே பொய். அங்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் வெளிவருவதுதான்
அரிதான ஒரு விஷயம் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய அரசு எப்போதுமே மக்களை அடக்கி ஆளும் காரணத்தால் அங்கு யாருக்குமே எந்த சுதந்திரமும் இல்லை. இந்த அரசு கவிழுமா, ஜின்பிங் பதவி விலகுவாரா என்று கேட்டால் அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அதுதான் சைனா. ஓகே, விளாடிமிர் புட்டின் செஃப் சென்ஸ் பிளடிட் ஸ்லெட்ஜ் ஹேமர் டு யூரோப்பியன் யூனியன். கடந்த வாரம் யூரோப்பியன் யூனியன்ல வந்து ரஷ்யாவை ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்டில், அதாவது அவர்களுடைய அந்த EU பார்லிமெண்டில், விளாடிமிர் புட்டினால் ஆளப்படும் ரஷ்யா முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படையை ஒரு தீவிரவாத படை என்று அறிவித்தது. இந்த வாரம் ஒரு அபூர்வமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அழகான வயலின் பாக்ஸ் ஒன்று யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்டுக்கு வருது. அது விளாடிமிர் புட்டினுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒருவர். அவருடைய செஃப் அப்படின்னு சொல்றாங்க, அவருடைய சமையல்காரர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவும் அவர் கூடையே இருக்கக்கூடிய ஒருவர் அதை சுமந்து வருகிறார். அதை வந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இரத்த கரை படிந்த ஸ்லெட்ஜ் ஹேமர். அதாவது ஐரோப்பிய நாடுகளும் சரி, ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் சரி, ஐரோப்பிய நாட்டின் வீரர்களும் சரி, இப்படிப்பட்ட சாவுக்கு பலியாவார்கள், அழிக்கப்படும் என்ற ஒரு அடையாளத்தில் விளாடிமிர் புட்டினின் செஃப் அந்த பிளடிட் ஸ்லெட்ஜ் ஹேமர், அதாவது இரத்த கரை படிந்த அந்த ஸ்லெட்ஜ் ஹேமரை சுத்தியில யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், US பிரான்ஸ் காம்படிஷன் ஹீட்ஸ் அப் ஃபார் ஃபைட்டர் ஜெட்ஸ் டு டெக் INS விக்ரான். இந்தியாவின் INS விக்ரான் போர்க்கப்பல் கடலில் ஆபரேஷனல் ஆயிடுச்சு, போருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் ஒரு பலத்த போட்டி, ஒரு பலத்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இப்படித்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு அணு ஆயுதங்களை கொடுப்பது, நீர்மூழ்கி கப்பல்களை கொடுப்பது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அமெரிக்கா போய் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி, பிரான்சுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டையை உருவாக்கி அந்த டீலையே அமெரிக்கா எடுத்துட்டு. அதே மாதிரியே இப்போ நம்ம INS விக்ராந்த் போர்க்கப்பலில் வைக்க வேண்டிய, அதாவது ஆப்ரேஷனல் செய்ய வேண்டிய போர் விமானங்கள் யார் கொடுக்கிறது அப்படிங்கிற சண்டை ஆரம்பிச்சிருக்க. மேடிய ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாட்களாகவே அந்த போர் விமானம் அமெரிக்காவில் இருந்து வரலாம், அல்லது பிரான்ஸில் இருந்து வரலாம், அல்லது இந்தியாவின் போர் விமானங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற போராட்டம் இருக்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் ஒரு பலத்த போராட்டம், ஏன் சண்டைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அது பிரான்ஸ் போர் விமானமாகத்தான் இருக்க வேண்டும், அமெரிக்க போர் விமானமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் பிரான்ஸு தான் நாங்கள் தான் கொடுப்போம் அப்படிங்கிற சண்டை போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு சண்டை தான் அவங்களுக்கு வர்ற வரைக்கும். ஆனால் இந்தியா இதை பொறுத்திருந்து நமக்கு எந்த விஷயத்தில், முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் சர்வதேச அரசியலில் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதோ அதற்கேற்றாற்பல மட்டும்தான் இந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கத்தார் கண்டினியூஸ் டு ஸ்னப் இந்தியா ஆன் நேவி வெட்டரன்ஸ் இல்லீகல் டிடென்ஷன். 8 கப்பல் மாலுமிகளை கத்தாரில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், இந்திய கப்பல் மாலுமிகளை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ வெரி இல்லீகல் டிடென்ஷன். இது நான்காவது மாதமாக அவர்களை ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலேருந்து மாற்றி டிடென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த ஸ்ரீலங்காவில் நம்ம மீனவர்களை பிடிப்பாங்கள்ல, அது மாதிரியே இந்த கத்தார் கூட அதிகமான மீனவர்களை, இந்த ஈரான்லேருந்து வர்ற மீனவர்கள், இந்த துபாய் கடல்லேருந்து வர்ற மீனவர்கள், சவுதி கடல்லேருந்து வர்ற மீனவர்கள் கத்தாரை வந்து அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் நம்ம இந்தியாவின் நேவி கப்பல் மாலுமிகளை ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க 4வது மாதம். இந்த விஷயத்தில் இந்தியா இன்னும் கொஞ்சம் போல்டா ஸ்டெப் எடுக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்தியன் நேவி லாஞ்சஸ் நியூ சர்வே வெசல் INS இக்ஷா. என்ன சைனா மட்டும்தான் ஸ்பை கப்பல் இடுமா? நம்ம அந்த ஸ்பை கப்பல் பத்தி வீடியோ போட்ட எல்லா நேரமுமே நீங்க எல்லாருமே கேட்ட கேள்வி, என்ன இந்தியாவிடம் ஸ்பை கப்பல் இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. இக்ஷாக் அப்படிங்கிற INS இக்ஷாக் அப்படிங்கிற கப்பல் இன்னைக்கு கடல்ல இறங்கியாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் நேவி லாஞ்சஸ் நியூ சர்வே வெசல். சர்வே வெசல்னா ஸ்பை வெசல் தான், ஸ்பை கப்பல் தான். இன்னும் சைனா என்ன ஏவுகணை விடுறான், பாகிஸ்தான் யார் எங்கே என்ன ஏவுகணை விடுறாங்கன்னு நம்மவும் பார்ப்போம். அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸை நம்மவும் கலெக்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே அவனு லான்ச் பண்ணுறது எம்டி வெசல்ஸா, அதாவது எம்டி ஏவுகணையா, ஃபியூவல் ஃபில் பண்ண ஏவுகணையான்னு நம்ம உட்காந்து கிளியராக பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி,
அவங்களோட ஸ்பை கப்பல், சைனாவின் ஸ்பை கப்பல் இன்னும் இந்திய கடலில் இறங்க இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. நமக்கு தான் ஸ்பை கப்பல் வந்துருச்சே, அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக அவங்களை பிடிச்சிடலாம், ஓட ஓட விரட்டலாம். ஏற்கனவே மூணு முறை விரட்டி இருக்கிறோம், இன்னும் நாலாவது முறை விரட்ட போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏவுகணைகளை வைத்து தாக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான தேவைகள் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தேவைகள் வந்துச்சுன்னா பல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, அப்படிப்பட்ட தேவைகள் இருக்காது. அந்த அளவுக்கு சைனாவுக்கு தைரியமும் கிடையாது, வரவே மாட்டான். ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட சண்டைகள் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படக்கூடியவனுங்க. கேல்வானில் மட்டும் எப்படியோ கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதை பற்றி உள்ள உண்மைகள் இன்னும் பல ஆயிரம் உண்மைகள் மறைக்கப்படுது, அது வெளியே வரும்போது தான் தெரியும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள், அவசர அவசரமாக ஒரு சின்ன வீடியோ தான். ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க, நிறைய சின்ன சின்ன நியூஸ் அங்கே இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்களையும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணதுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.